ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அகன் அகாடமி இன்றைக்கி நம்ம 6th ஸ்டாண்டர்ட் தேர்ட் டேர்ம் புக்கில் இருக்க ஃபர்ஸ்ட் யூனிட் சொசைட்டி அண்ட் கல்ச்சர் இன் ஏன்ஷியன்ட் தமிழகம் த சங்கமேஜ் அந்த லெசனோட கொஷின்ஸ் பார்ப்போம் ஃபஸ்ட் நேம் த பர்சன் ஹூ ஹேட் ரிட்ரைட் த தமிழ் கிளாசிக் அண்ட் ஏன்ஷியன் தமிழ் டெக்ஸ்ட் ஆறுமுக நாவலர் யுவி வி சுவாமிநாத ஐயர் தேர்ட் தாமோதரம் பிள்ளை இவங்க மூணு பேர் இருந்தால் பாம் பாம்பேலே அந்த பணம் ஓலையில இருக்கிறதெல்லாம் வந்து டெக்ஸ்டாக கன்வெர்ட் பண்ணி புக்கில் எழுதியிருக்காங்க அடுத்தது ஹத்தி கும்பா இன்ஸ்கிரிப்ஷன் சேஸ் அபவுட் விச் கிங் அப்படின்னு கேட்டிருக்காங்க கிங் காரவேலா ஆஃப் கலிங்கா ஓகேங்களா கிங் காரவேலா ஆஃப் கலிங்கா தேர்ட் விச் ஆர் த காப்பர் பிளேட்ஸ் மென்ஷன்ஸ் அபவுட் சங்கமேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா வேல்விக்குடி அண்ட் சின்னமன்னூர் காப்பர் பிளேட் ஃபோர் விச் தமிழ் கிராமர் ஒர்க் ரெப்ரஸண்ட் த குவாலிட்டி ஆஃப் தமிழ் லாங்குவேஜ் அண்ட் கல்ச்சர் ஆஃப் தமிழ் பீப்புள் ஆஃப் சங்கமேஜ் தொல்காப்பியம் ஃபைவ் வாட் இஸ் த டைம் ஸ்பேன் ஆஃப் சங்கமேஜ்

த ஃபேமஸ் டெக்ஸ் பதிற்று பத்து ப்ரொவைட்ஸ் இன்ஃபர்மேஷன் அபவுட் விச் கிங் அப்படின்னு பார்த்தோம்னா சேரா கிங்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா பட்டினப்பாளி பத பதிற்று பத்து அப்படின்றது வந்து சேரா கிங் இன்னுமே பதிற்று பத்து பட்டினப்பாளி இந்த ரெண்டே ரெண்டு தான் வரும் டெக்ஸ்ட்டு அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா இது ரெண்டே ரெண்டு தான் வரும் ஒன்று சேரா இன்னொன்று சோழா இந்த மாதிரி ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக வர்றது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டு மூணு தான் வருது அப்படின்னா ரெண்டு மூணு தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க நிறையாலாம் கேட்க மாட்டாங்க நைன் விச் ரிவர் வாஸ் ப்ரெசண்ட் இந்த சோழ மண்டலம் காவேரி ரிவர்

இன் பதினெண் கீழ்கணக்கு பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று தான் பட்டினப்பாலை நான் சொன்னேன் இல்லையா பதிற்று பத்து வந்து சேரர்களை பற்றி சொல்லும் பட்டினப்பாலை வந்து சோழர்களை பற்றி சொல்லும் இந்த பட்டினப்பாலை எழுதுறது யாருனா கடையிலூர் ஒருத்திர கண்ணரை நம்ம லாஸ்ட் வீடியோவில் அந்த கொஷின் பார்த்துருப்போம் ஸோ எல்லா ஒரு வீடியோவில் பண்ணதே இன்னொரு வீடியோவில் ரிவிஷன் பண்ணுற மாதிரி ரீக்கலெக்ட் பண்ணிக்கோங்க இந்த டெக்ஸ்ட் இதெல்லாம் வந்திருக்கு இந்த கண்ணட்லாம் முன்னாடியில் நம்மளுக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு ரீக்கலெக்ட் பண்ணிக்கிட்டே வாங்க இல்லை டுவெல் கல்லணை இஸ் இன் விச் டிஸ்ட்ரிக்ட் கல்லணை பற்றி பறிச்சுருப்போம் கல்லணை வந்து கட்டினது கரிகாலன் அது வந்து எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்தோம்னா தஞ்சாவூரில் இருக்குது தேர்ட்டீன் விச் பாண்டியா கிங் ப்ரைஸ்ட் அஸ் த லார்ட் ஆஃப் கோர்கைன்னு கேட்டிருக்காங்க கோர்க்கையோட யாருன்னு பார்த்தோம்னா நெடுஞ்செயன் நெடுஞ்செய்யன் தான் வந்து நெடுஞ்செழியன் ஒரு பாண்டிய கிங்கு அவர் வந்து லார்ட் ஆஃப் கோர்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து ஃபோர்டீன் விச் கிங் டிஃபீட்டட் த கம்பைண்ட் ஆர்மி ஆஃப் ஃபைவ் பேலிட் சீஃபென்ஸ் ஆஃப் தலையலங்கணம் அப்படின்னு கேட்டிருக்காங்க நெடுஞ்சொழியன் ஃபிஃப்டீன் ஹூ இஷூட் த காயின் வித் எலிஃபென்ட் ஆன் ஒன் சைடு அண்ட் த ஃபிஷ் ஆன் அனதர் சைடுன்னு கேட்டிருக்காங்க ஃபிஷ்ஷு யாரோட சிம்பிள் பாண்டியாஸோட சிம்பிள் அவங்க தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க சிக்ஸ்டீன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ டைட்டில் ஆஃப் சேரா சேரர்களோட டைட்டில் எது கொடுத்துருக்கல எது வந்து சேரர்களோடது கிடையாது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆதவன் குட்டுவன் வானவன் இதெல்லாமே வந்து சேராஸ் தான் பலவன்ன்றது வந்து சோழாஸ் வலவன் வந்து சோழார்ஸ் அடுத்தது which ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் a டைட்டில் ஆஃப் பாண்டியா பாண்டியர்கள் வந்து கிடையாது எது வேணால் வளுதி வந்து பாண்டியர்கள் தான் தேனர் வந்து பாண்டியர்கள் தான் செரியன் வந்து பாண்டியர்கள் தான் சென்னின்றது வந்து சோழார்கள் ஓகேங்களா சென்னின்றது வந்து சோழர்கள் அடுத்தது லேண்டை அதுக்கு என்ன காட் அப்படின்னு பார்ப்போம் குறிஞ்சி முருகன் முல்லை மாயூன் மருதம் இந்திரன் நெய்தல் வருணன் இதெல்லாம் வந்து பர்மனண்ட்டான கொஷின் இது வந்து எப்பயுமே கேட்பாங்க அதனால் இது வந்து ஈஸியாக நினச்சிடக்கூடாது சம்டைம்ஸ் லைனில் வந்து மாற்றி கொடுத்தாங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும்னால நான் வச்சுக்கோங்க நெய்தல் வந்து வர்ணன் ஓகேங்களா மருதம் வந்து இந்திரன் முல்லை வந்து மாயோன் குறிஞ்சி வந்து முருகன் நைன்டீன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் டஸ் நாட் பிலாங் டு சேரா இந்த கொடுக்கப்பட்டதில் எது வந்து சேரர்களை சம்மந்தம் இல்லாதது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஏ பாம் பாம்யார் ஃப்ளார் அப்படின் கேட்டால் பனைமரம் அந்த அவங்களது தான் முசூரி தொண்டி வந்து சேரர்களுடைய சேரர்களுடைய போர்ட் இருக்கும்ல அதுதான் வந்து முசூரி தொண்டி வாஞ்சி கரூர் அவங்களுடைய கேபிட்டல் கேபிட்டல் சிட்டி வாஞ்சி கரூர் டைகர் வந்து வந்து சோழர்களோடது பா சேராஸ்க்கு கிடையாது டைகர் வந்து சோழர்களது அதே மாதிரி பார்த்தோம்னா சேரர்களுக்கு வந்து பவ்வன் நேரம் தான் வந்து சேரர்களுடைய அந்த ஃப்ளாகோட சிம்பிள் டுவெண்ட்டி விச் ஆஃப் த ஃபாலோயிங் டஸ் நாட் பிலாங் டு பாண்டியான்னு கேட்டிருக்காங்க பாண்டியர்களுக்கு சம்மந்தம் இல்லாதது எது அப்படின்னு பார்த்தோம்னா மார்கோசா நீம் நீம் தான் மார்கோசான்னு சொல்கிறாங்க நீம் வந்து அவங்களோடது மரம் தான் புகார் வந்து சோழர்களுடைய பூம்புகார் சோழர்களுடைய போ கேபிட்டல் உறையூர் பூம்புகார் வந்து சோழர்களுடைய கேபிட்டலு மதுரை பாண்டியாஸ் தான் ஃபிஷ்ஷும் அதே மாதிரி பாண்டியாஸோட சிம்பிள் டுவெண்ட்டி ஒன் விச் ஆஃப் விச் இஸ் த நேம் ஆஃப் த மிசைல் டு பி த்ரோன் அட் த எனிமி ஃப்ரம் அ டிஸ்டன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க தோமரம் ஓகேங்களா தோமரம் அப்படின்றது தான் வந்து தூரத்தில் இருந்து ஏறியக்கூடிய ஒரு மிசைல் டுவெண்ட்டி டூ மாரவர் பீப்புள் பிலாங் டு விச் ஏகோ ரீஜியன் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஏகோ ரீஜியன்னா திணை எந்த திணையை சார்ந்தது மாரவர் அப்படின்னாக்கா பாலை திணை அந்த மக்களை தான் வந்து மாறவர் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே நெக்ஸ்ட்டு மேட்ச் குறிஞ்சி குறவர் முல்லை ஆயர் மருதம் உழவன் நெய்தல் பரதவர் ஓகேங்களா இந்த மாதிரி அவங்கவுங்க ப்ளேஸில் அவங்கவுங்கள எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்றது தான் சொல்லியிருக்கோம் டுவெண்ட்டி ஃபோர் ஃபைண்ட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அபவுட் சங்கமேஜ் மேஜ் ஃபஸ்ட்டு சன் அண்ட் டாட்டர் ஹாவ் ஈக்குவல் ஷேர் இன் தெர் பேரண்ட்ஸ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்கிறாங்க கரெக்டு செகண்டு தெர் வாஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன் ஃபார் உமன் இன் த சோஷியல் லைஃப் அப்படின்னு கேட்டிருக்காங்க போத் த ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ரைட் ஓகேங்களா தெர் வாஸ் நோ நோ ரெஸ்ட்ரிக்ஷன் ஃபார் உமன் இன் த சோஷியல் லைஃப் அப்படின்னு கேட்டிருக்காங்க ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு டுவெண்ட்டி ஃபைவ் நேம் உமன் போயிண்ட் ஆஃப் சங்கம் ஏஜ்னு கேட்டிருக்காங்க ஒவ்வையார் பெலி வைத்தியர் காக்கை பாண்டியனார் ஆதி மந்தியார் பொன்முடியார் ஓகேங்களா ஒளையார் வெலி வேதியர் காக்கை பாண்டியர் ஆதி மந்தியார் பொன்முடியர் ஓகேங்களா இவங்களாம் தான் லேடிஸ் உமன் போயட்ஸ் அண்ட் சங்கமேஜ் உமன்ஸ்க்கும் நல்ல ப்ரையாரிட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்றது இந்த உமன்ஸ் போய்ட்ருலாம் வச்சு ரெஃபர் பண்ணுறாங்க அவங்களாம் உமன்ஸை வந்து ஈக்குவலாக ட்ரீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க டுவெண்ட்டி சிக்ஸ் வாட் இஸ் த நேம் ஆஃப் த ஸ்டோன் to டு the த ஹீரோ ஹூ சாக்ரிஃபைஸ் த லைஃப்ஸ் த வார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இது வந்து நடுக்கல் இல்லைன்னா வீரக்கல்னு சொல்கிறாங்க வீரக்கல் ஆர் நடுக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து ஹீரோ ஸ்டோன் ஓகேங்களா டுவெண்ட்டி செவன் விச் கிங் வாஸ் த மாஸ்டர் ஆஃப் செவன் நோட்ஸ் ஆஃப் மியூசிக் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஏழு வல்லவன் அப்படின்னு சொல்லப்படுறது யாருன்னாக்கா கரிக கரிகாலன் ஏழுசை வல்லவன் அப்படின்னு சொல்கிறது வந்து கரிகாலன் கரிகாலனுக்கு வந்து இன்னொரு நேம் என்ன அப்படின்னு கேட்பாங்க நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ஏழுசை வல்லவன் டுவெண்ட்டி எயிட் ஹூ ரோட் த புக் நேச்சர் ஹிஸ்ட்ரி அப்படின்னு கேட்டிருக்காங்க ஃபிலினி இவர் வந்து ரோமன் ரைட்டர் நேச்சர் ஹிஸ்ட்ரின்ற ஒரு புக்கை எழுதினது வந்து ஃபிலினி அவர் வந்து ஒரு ரோமன் ரைட்டர் டுவெண்ட்டி நைன் சீவக சிந்தாமணி குண்டலகேசி டெக்ஸ்ட் வேர் ரிட்டன் ட்யூரிங் த டைம் ஆஃப் காலபராஸ் ஓகேங்களா கலபரா அவங்களோட காலபிரார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களோட டைமில் தான் வந்து சிவக சிந்தாமணி குண்டலகேசி அந்த டெக்ஸ்ட்லாம் வந்து எழுதியிருப்பாங்க தேர்ட்டி பத்னி கல்ட் இன் தமிழ்நாடு வாஸ் இன்ட்ரோடியூஸ்டு பை சேரன் செங்குட்டவன் பத்னி கல்ட் இன் தமிழ்நாடு வாஸ் இன்ட்ரோடியூஸ்டு பை சேரன் செங்குட்டவன் தேர்ட்டி ஒன் த ரூலர் ஆஃப் பாண்டியா வாஸ் ஃபாலோடு பை காலபராஸ் ஓகேங்களா த ரூலர் ஆஃப் பாண்டியா வாஸ் ஃபாலோடு பை காலபராஸ் தேர்ட்டி டூ இந்த லோவஸ்ட் யூனிட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் டூரிங் த சங்கம் என்னதுன்னு கேட்டிருக்காங்க அந்த மாதிரி நிறைய டிவிஷன்ஸாக பிரிச்சிருப்பாங்க டிஸ்ட்ரிக்ட்டு வில்லேஜ் அந்த மாதிரிலாம் பிரிப்பாங்களா அப்போ வந்து லோவஸ்ட் டிவிஷன் எதுன்னு பார்த்தோம்னா ஊர் தான் வந்து லோவஸ்ட் டிவிஷன் அடுத்தது தேர்ட்டி த்ரீ அசஷன் ரெண்டுமே என்னன்னு பார்ப்போம் அசஷன் த அசம்பளி ஆஃப் த போயட் வாஸ் நோன் அ சங்கம்னு சொல்கிறாங்க சங்கம்னா கூட்டமாக அசம்பிளி மாதிரி தானே அது அந்த அசம்பிளி ஆஃப் போயட் வாஸ் நோன் அ சங்கம் ரீசன் த தமிழ் வாஸ் த லாங்குவேஜ் ஆஃப் சங்கம் லிட்ரேச்சர்னு கேட்டிருக்காங்க சங்கம் லிட்ரேச்சரோட லாங்குவேஜ் வந்து தமிழ்னு சொல்லியிருக்காங்க ஒரு ரெண்டுமே கரெக்ட் அசிஷன் ரீசன் ரெண்டுமே கரெக்ட் தேர்ட்டி ஃபோர் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ஆர் நாட் ட்ரூ அப்படின்னு கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு கரிகாலா ஒன் த பேட்டில் ஆஃப் தலையலங்கனம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கரெக்டு செகண்ட் பதிட்டு பத்து ப்ரொவைட் த இன்ஃபர்மேஷன் அபவுட் த சேரா கிங்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது கரெக்டு தேர்டு த இயர்லியர் லிட்ரேச்சர் ஆஃப் சங்க மேஜ் வாஸ் ரிட்டன் மோஸ்ட்லி இன் ஃபார்ம் ஆஃப் ப்ரோஸ்னு சொல்லியிருக்காங்க தப்பு ஓகேங்களா ஃபர்ஸ்டும் தேர்டும் தப்பு கரிகால வந்த பேட்டில் ஆஃப் தலையலங்கம்னு சொல்லியிருக்காங்க அது வந்து தப்பு அவர் நெடுஞ்செழியன் தான் அந்த போரை வின் பண்ணியிருப்பார் தலையலங்கம் வாரை வின் பண்ணது வந்து நெடுஞ்செழியன் அதே மாதிரி சங்கம் மேஜில் வந்து ப்ரோஸ்ன்னு சொல்லியிருக்காங்க அது மாதிரி இல்லாத போய்டிக் பாட்டு தான் வந்து அவங்க எதிர்ப்பாங்க லிட்ரேச்சர் மாதிரி ஓகேங்களா அதனால் ஃபஸ்ட் அண்ட் தேர்டு வந்து தப்பு பதிற்று பத்து வந்து சேரார்களை பற்றி சொல்லுது பட்டினப்பாலை தான் வந்து சோழர்களை பற்றி சொல்லும் ஓகேங்களா அடுத்தது தேர்ட்டி ஃபைவ் த பேட்டில் ஆஃப் வென்னி வாஸ் ஒன் பை கரிகாலன் ஓகேங்களா வென்னி போகிற வென்றது யாருன்னா கரிகாலன் தேர்ட்டி சிக்ஸ் த இயர்லியஸ்ட் தமிழ் கிராமர் ஒர்க் ஆஃப் சங்கம் பீரியட் என்னன்னு பார்த்தோம்னா தொல்காப்பியம் தி ஏர்லியஸ்ட் தமிழ் கிராமர் ஒர்க் ஆஃப் சொங்கம் பீரியட் தொல்காப்பியம் தேர்ட்டி செவன் த சீஃப் ஆஃப் த ஆர்மி வாஸ் நோன் அஸ் தானே தலைவன் ஓகேங்களா தானை தலைவன் அந்த ஆர்மி இருக்கும் ஆர்மியோட ஹெட்னு சொல்லுவாங்க நம்மளுக்கு இப்போ ஜென்ரல்லாம் சொல்கிறாங்களா அந்த மாதிரி வந்து அப்போ சொன்னது வந்து தானை தலைவன் தேர்ட்டி எயிட் லேண்ட் ரெவன்யூ வாஸ் கால்ட் அஸ் இறை அவங்க வந்து டேக்ஸ் மாதிரி அந்த டேக்ஸோட பேர் வந்து இறைன் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அடுத்தது தேர்ட்டி நைன் மேட்சு தென்னர் வானவர் சென்னி அதியமான் இவங்களாம் அந்தந்த கிங்கோட டைட்டில்ஸ்னு பார்ப்போம் தென்னர்ன்றது பாண்டியா வானவர்ன்றது சேரா சென்னின்னு வந்து சோழா அதியமான் இருந்து வெளியர் ஓகேங்களா இந்த வெளியர் வந்து லெவன் சீஃப்டம்ஸ் சொல்லுவாங்க இவங்கலாம் வந்து கிங்டம்ஸோட ரூலர்ஸ் இவங்க வந்து சீஃப் டம்ஸ் குறுநீல மன்னர்கள் ஓகேங்களா ஆதி அம்மன் ஆதி ஓரி அவங்களாம் வந்து குறியீன மன்னர்கள் நீங்கள் இந்த டைட்டில்ஸில் நாலு இருக்கும் நாலு நாள் இருக்கும் பாண்டியாவுக்கு நாள் சேராக்கு நாள் சோழாக்கு நாள் அப்படின்னு இருக்கும் ஏதாவது ஒரு க்ளூ க்ளூ வேர்டு மாதிரி வச்சு நாலு தயும் பண்பாடு பண்ணிக்கோங்க ஸோ தட் அவங்களுக்கு டக்குன்னு ஆன்சர் போட ஈஸியாக இருக்கும் இதெல்லாம் மேக்ஸில் கேட்டாங்கன்னா கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கும் அதை நல்லா மனப்பாடம் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் யோசிக்காமல் டக்குனு போட்டுடலாம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வி இதோடு நம்மளுக்கு வந்து சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் தேர்ட் யூனிட்டில் ஃபஸ்ட் யூனிட் தேர்டு ஸ்டா டேர்மில் ஃபஸ்ட் யூனிட் முடியுது நம்ம வந்து இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் டேர்ம் முடிச்சிருக்கோம் செகண்ட் டேர்ம் முடிச்சிருக்கோம் இப்போ வந்து தேர்ட் டேம் பார்த்துட்ருக்கோம் ஓகேங்களா நெக்ஸ்ட் வீடியோவில் செகண்ட் யூனிட் பார்ப்போம் தேங்க் யூ